वेलकम टू एसआरएन वीडियो स्टूडेंट्स एग्जाम के वंदे सिला इंस्ट्रक्शंस कुड़तर कांगा अदे इंद वीडियो ला पापो उंगलु वंदे ए फोर शीट अनरोल्ड पेपर दा यूज़ पना सोलीर कांगा अला वंदे टू सेंटीमीटर इंद कॉर्नर ला वंदे टू सेंटीमीटर इंद कॉर्नर ला वंदे टू सेंटीमीटर इडम विट्टु मार्जिन पोड़ा सोलीर कांगा ओरु सिलर वंदे इव्लो पेरुसा मार्जिन पोडुवांगा இங்கேருந்து இது வரைக்கும் இங்கேருந்து இது வரைக்கும் அப்படிலாம் போடாமல் சும்மா டூ சென்டிமீட்டருக்கு மட்டும் மார்ஜின் போடணும்னு சொல்லியிருக்காங்க உங்களோட ஹால் டிக்கெட் நம்பர் ரோல் நம்பர் அந்த டென் டிஜிட் நம்பரை வந்து பேப்பரில் ரைட் சைடு கார்னரில் எழுத சொல்லியிருக்காங்க அப்புறம் பேஜ் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு பேஜ் நம்பர் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க சிலர் வந்து அன்ரூல்டு எழுதி பழக்கம் இல்லை அப்படின்றாங்க ஸோ அவங்களுக்காக இந்த மாதிரி ரோல்டு பேப்பரை வந்து இப்படி டார்க்காக அது மேலே ஸ்கெட்ச் போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே டார்க்காக வரும் அதை அடியில் வச்சுட்டு நீங்கள் இப்போ மேலே எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அந்த லைன் தெரியும் அது மேலேயே வச்சு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் விசாரத் பூர்வத்தை எழுத ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி ரோல்டு பேப்பர் கோடு போட்ட பேப்பரை எடுத்துக்கோங்க அதில் வந்து ஸ்கெட்சில் அப்படி டார்க்காக லைன் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஏ ஃபோர் ஷீட்டை மேலே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து ஒன் சைடு மட்டும் நீங்கள் எழுதக்கூடாது பேக் சைட்லேயும் நீங்கள் ஆன்சர் எழுதணும் ஏ ஃபோர் ஷீட் ஃபஸ்ட் பேஜ் மட்டும் எழுதிட்டு பின்னாடி எழுதாமலாம் இருக்கக்கூடாது ஃப்ரண்ட்லேயும் எழுதணும் பேக்லேயும் எழுதணும் அதே போல் பேஜ் நம்பரும் ஒன் டூ அப்படின்னு வரிசையாக போடணும் அடுத்து இப்போ ஃபஸ்ட் ரோம் லெட்டர் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் ரோம் லெட்டரை இப்படி மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ரோம் லெட்டர் ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் அப்படி எழுதுறீங்கன்னா ஆன்சர் எழுதி முடிச்சுட்டு இப்படி பென்சிலில் லைன் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ரோம் லெட்டர் எடுத்தீங்கன்னா அதுலேயே ஃபுல்லாக முடிச்சிடணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த ரோம் லெட்டர் போகணும் நீங்கள் ரோம் லெட்டர் வந்து மாற்றி மாற்றி கூட எழுதலாம் இப்போ ஃபஸ்ட்டு ரோம் லெட்டர் தெரிலனா செகண்டு கூட ஆரம்பிக்கலாம் ஆனால் செகண்டு வந்து நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிடணும் முடிச்சுட்டு தான் அடுத்த ரோம் லெட்டர் போகணும் ஒவ்வொரு பேப்பர்லேயும் ரைட் சைடு கார்னரில் உங்களோட ரோல் நம்பரை ஹால் டிக்கெட் நம்பரை எழுதி வச்சுக்கோங்க அதே போல் பேஜ் நம்பரையும் போட்டுக்கோங்க ஒவ்வொரு பேப்பர்லேயும் ஸோ இதெல்லாம் நீங்கள் இப்போயே கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மார்ஜின் போட்டுட்டு உங்களோட ரோல் நம்பர் ஹால் டிக்கெட் நம்பர் எழுதிட்டு பேஜ் நம்பர்லாம் போட்டு ரெடி பண்ணி வைக்கலாம் கொஸ்டின் பேப்பர் வந்து எக்ஸாம் டென் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நைன் ஓ கிளாக் போல் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வரும் ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஆன்சர் ஷீட்லாம் எழுதி முடித்த பிறகு ஃப்ரண்ட் பேஜில் டவுன்லோட் பண்ணி இப்போயே ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க இப்போ இது சும்மா ஒரு மாடலுக்காக எழுதி வச்சுருக்கேன் விசாரத் பூர்வாத் ஃபஸ்ட் பேப்பரோட ஆன்சர் புக் ஃபஸ்ட் பேஜ் இப்போ உங்களுக்கு அதில் டேட்டு டைமிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் உங்கள் நேம் வந்து ஹிந்தியில் எழுதிக்கோங்க ஹையர் லெவல் வந்துட்டீங்க அதனால் ஹிந்தியில் எழுதிக்கோங்க உங்களோட ரோல் நம்பர் அந்த டென் டிஜிட் நம்பர் இது நான் சும்மா போட்டு வச்சுருக்கேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்னு சும்மா ரஃபாக போட்டிருக்கேன் உங்களோட ரோல் நம்பரை நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க அப்புறம் எத்தனை பேஜ் எழுதி முடிச்சிங்க ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே எழுத சொல்லியிருக்கேன் ஸோ ரெண்டுமே கவுண்ட் பண்ணி டோட்டலாக எவ்வளோ தேர்ட்டி ஃபைவா இல்லை ஃபார்ட்டியா டுவெண்ட்டி ஃபைவா எவ்வளோ வந்துச்சுன்னு நீங்கள் வந்து டோட்டல் பண்ணி எழுதிக்கோங்க அப்புறம் உங்களோட சிக்னேச்சர் ஸ்டூடெண்ட்டோட சிக்னேச்சர் தான் இங்கே போடணும் சிக்னேச்சர் ஆஃப் எக்ஸாம் நீ யார் எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டு வந்து உங்களோட சிக்னேச்சரை இதில் போட்டுக்கோங்க கையெழுத்தை இதில் போடுங்க சிக்னேச்சர் ஆஃப் த பேரண்ட் இல்லை கார்டியன் இப்போ வந்து ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்னா உங்கள் அப்பா இல்லை அம்மா முன்னாடி எக்ஸாம் எழுதுவீங்க எக்ஸாம் எழுதி முடித்த பிறகு உங்கள் அப்பா இல்லை அம்மா வந்து இதில் சைன் பண்ணணும் இல்லைனா உங்கள் பிரச்சாரக்கு வந்து இதில் சைன் பண்ணுவாங்க இதுதான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் இப்போ எக்ஸாம் முடித்த பிறகு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஆன்சர் புக் ஃபஸ்ட் பேஜும் நீங்கள் எழுதுனா அந்த ஏ ஃபோர் ஷீட்டு ஆன்சர் ஷீட் அது எல்லாமே சேர்த்து வச்சுட்டு ஃப்ரண்ட் பேஜ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இது ஸ்டாப்லர் பின்னாக அடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸ்டாப்லர் விட நீங்கள் த்ரெட்டு போட்டு கட்டினா கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பஞ்ச் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு த்ரெட்டு போட்டு கட்டிட்டிங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இப்போ நீங்கள் எழுதி முடித்ததும் இதை வந்து ஃபோட்டோ எடுத்து அந்த இமேஜ் வந்து பிடிஎஃப் ஆக்கி உங்களுக்கு கொடுத்துருக்க வெப்சைட் அட்ரஸ் இல்லை இமெயில் ஐடிக்கு உங்களோட ஆன்சர் ஷீட் காப்பியை வந்து அனுப்பணும் அந்த அனுப்புகிற காப்பியை தான் சாஃப்ட் காப்பின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கொரியரில் வந்து உங்களோட ஆன்சர் ஷீட்டை வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் இல்லாட்டி கொரியர் போஸ்ட்டுக்கு அனுப்பணும் அதுதான் ஹார்ட் காப்பின்றாங்க
சோ இதுதான் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது டோட்டலா 60 A4 ஷீட் பேப்பர் எடுத்து வைக்க சொல்றாங்க ஒரு பேப்பருக்கு வந்து 20 A4 ஷீட் தேவைப்படும் அப்ப மூணு பேப்பருக்கும் டோட்டலா 60 பேப்பர் தேவைப்படும் A4 ஷீட் பேப்பர் அன்ரோல்டு 60 இது எடுத்து ரெடி பண்ணி வைக்க சொல்றாங்க அதே போல மார்ஜின் நான் சொன்ன மாதிரி 2 சென்டிமீட்டர் லெஃப்ட் டாப் ரெண்டுலயுமே 2 சென்டிமீட்டர் அளவுக்கு மார்ஜின் போட்டு வச்சிருக்கோம் A4 ஷீட்டோட ரெண்டு சைட்லயுமே நீங்க ஆன்சர் எழுதணும் ஃப்ரண்ட்லயும் எழுதணும் பேக்லயும் எழுதணும் அடுத்து வந்து ப்ளூ இல்லாட்டி பிளாக் பென் யூஸ் பண்ணணும் ஒன்று ப்ளூ பென் இல்லாட்டி பிளாக் பென் ரீஃபில் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க ரோம நம்பர் அப்புறம் கொஸ்டின் நம்பர் எல்லாமே வித்தின் மார்ஜின்குள்ளே இருக்கணும் மார்ஜின்னா அதுக்கு இந்த சைடில் வந்து ரோம நம்பர் கொஸ்டின் நம்பர்லாம் அதுலேயே இருக்கணும் கம்ப்ளீட் த ஆன்சர் ரோமன் வைஸ் ஃபில்லிங் இப்போ ஒரு ரோம் லெட்டர் எடுத்துட்டிங்கன்னா அந்த இதில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட் ரோம் லெட்டர்னால் அதை முடிச்சுட்டு தான் செகண்ட் போகணும் செகண்ட் முடிச்சுட்டு தேர்ட் போகணும் மாற்றி மாற்றி கூட எழுதலாம் ஆனால் ஒரு ரோம் லெட்டர் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஃபுல்லாக அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் அடுத்த ரோம் லெட்டர் போகணும் நீங்கள் வந்து ஒவ்வொரு A4 ஷீட்டோட ரைட் சைடு கார்னரில் ரோல் நம்பர் பேஜ் நம்பர் இதை போடணும் இப்போ நீங்கள் ஆன்சர் வந்து எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த A4 ஷீட்டில் வந்து ரைட் சைடு கார்னரில் வந்து ரோல் நம்பரும் பேஜ் நம்பரும் மறக்காமல் போடணும் ஆன்சர் ஷீட் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபஸ்ட் பேஜ் வந்து நீங்கள் ஆன்சர் ஷீட்டோட அட்டாச் பண்ணியிருக்கணும் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுருப்பீங்களா அந்த ஃபஸ்ட் பேஜை வந்து ஆன்சர் ஷீட்டோட அட்டாச் பண்ணியிருக்கணும் அந்த ஃபஸ்ட் பேஜில் வந்து சிக்னேச்சர் ஆஃப் எக்ஸாமினி அவங்க ஸ்டூடெண்ட்டோட சிக்னேச்சர் அதில் போட்டிருக்கணும் அப்புறம் பேரண்ட்ஸும் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ்னால் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சைன் வாங்கியிருக்கணும் மறக்காமல் ரோல் நம்பர் எழுதியிருக்கணும் அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் எத்தனை பேஜஸ் நீங்கள் எழுதியிருக்கீங்கன்னா அதை டோட்டல் பண்ணி அதையும் மறக்காமல் எழுதணும் எக்ஸாம் முடிஞ்சதும் இப்போ 1 o'clock முடியுதுன்னா வித்தின் 1 hour 2 மணிக்குள்ளே நீங்கள் உங்களோட ஆன்சர் ஷீட்டை வந்து ஸ்கேன் பண்ணி PDF-ஆக மாற்றி இமெயில் ஐடி இல்லை வெப்சைட் அட்ரஸ்க்கு அனுப்பணும் அதுதான் சாஃப்ட் காப்பின்னு சொல்கிறாங்க இது வந்து உங்களோட ஃபஸ்ட் பேஜ்லேயே உங்களுக்கு அந்த இமெயில் ஐடியெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களோட ஆன்சர் ஷீட்டை PDF-ஆக மாற்றி அனுப்புங்க அதுக்கப்புறம் ஆன்சர் ஷீட்டை வந்து கொரியர்லேயோ போஸ்ட்லேயோ ஆன்சர் ஷீட்டை அனுப்பணும் அதுதான் ஹார்ட் காப்பின்றாங்க என்ன தான் நீங்கள் சாஃப்ட் காப்பி அனுப்புனாலும் ஹார்ட் காப்பி அவங்க கைக்கு போய் சேரணும் ஹார்ட் காப்பி வச்சு தான் அவங்க வந்து கரெக்ஷன் பண்ணி மார்க் போடுவாங்க ஸோ ஹார்ட் காப்பி வந்து மெயின் இப்போ வந்து நம்மளோட ஆன்சர் ஷீட்டை வந்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம் அந்த ஃபோட்டோ எடுத்து கண்டினியூ கொடுத்தா எல்லா பேஜுமே ஸ்கேன் ஆகும் இந்த ஆப் மூலமாக போயிட்டு நீங்கள் வந்து ஆன்சர் ஷீட்டை ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா கண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லா பேஜுமே ஸ்கேன் ஆகும் அப்புறம் அந்த ஸ்கேன் பண்ணி முடித்த பிறகு டன்னு கொடுக்கணும் அப்புறம் மேலே வந்து 3-dot பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் நேம் கொடுக்கணும் இப்போ வேறு ஃபைல் நேம் இருந்தால் கூட நீங்கள் ரீநேம்னு கொடுத்து இதை வந்து இப்போ விசாரத் பூர்வாத் ஃபஸ்ட் பேப்பர்னா VP1 போட்டு ரோல் நம்பர் போடணும் இல்லை இப்போ பிரவீன் உத்ராத் ஃபஸ்ட் பேப்பர்னா PU1 போட்டு ரோல் நம்பர் போடணும் அடுத்து ஷேர் அப்படின்னு அந்த ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட கூகுள் அக்கௌண்ட் ஜிமெயில் வந்து ஓப்பன் ஆகும் ஏற்கனவே நம்ம வந்து மெயில் ஐடி கொடுத்துருப்போம் இப்போ அந்த மெயில் ஐடியிலேருந்து சபாவோட மெயில் ஐடிக்கு வந்து நம்ம வந்து டைப் பண்ணணும் சப்ஜெக்டில் வந்து VP1 போட்டு ரோல் நம்பர் போடணும் அட்டாச்சும் VP1 போட்டுட்டு தேங்க்யூன்னு போடணும் போட்டுட்டு நம்மளோட மொபைல் நம்பரையும் மறக்காமல் அனுப்பணும் ஒவ்வொரு ஆன்சர் ஷீட்டும் நம்ம PDF எடுத்து சாஃப்ட் காப்பி அனுப்புகிறப்போ மொபைல் நம்பரை மறக்காமல் போடணும் இது வந்து எக்ஸாம் இப்போ 1 மணிக்கு முடியுதுன்னா 2 மணிக்குள்ளே வித்தின் 1 hour-க்குள்ளே நம்ம அனுப்பணும் 2 மணிக்குள்ளே சாஃப்ட் காப்பி அனுப்பணும் அதுக்கப்புறம் ஹார்ட் காப்பி நம்மளோட ஆன்சர் ஷீட்டை கொரியரில் வந்து சாயந்தரத்துக்குள்ளே அனுப்பி வச்சுருங்க இப்போ ஆன்சர் ஷீட்டை வந்து கொரியர் இல்லைன்னா ஸ்பீட் போஸ்ட்டு ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலமாக திருச்சினா திருச்சி இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிடுங்க சென்னைனா சென்னை அட்ரஸ் கொடுத்துருக்கேன் இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிடுங்க